நெருப்பு ஏறுமா? நானா? கட்டிபிடிக்காம காவல்காரர்களை அடித்து நொறுக்கியதை நேரில் பார்த்தேன். அந்த நிமிடமே என் இதயத்தை உன்னிடம் பறிகொடுத்து விட்டேன். இந்த லெட்டரை உன் வேலைக்காரனிடம் தூது கொடுத்து. யார் வேலைக்காரன்? லெட்டர் யாருக்கு? ஆமா, இவ பெரிய அள்ளிடானே, இவனுக்கு லவ் லெட்டர் தூது நான் கொண்டு போறேன். ஏன் எங்களை பார்த்தா லவ் பண்ண மாட்டியா? அவர் ஃபைட்டு. அப்ப நான் என்ன வெயிட்டா? அந்த பைல்வானுக்கு ஃபைட்டிங் கத்து கொடுத்த குருவே நான் தான். அவன் என் சிஷ்யன். அப்ப அவனுக்கு ஓடி வந்தீங்க? அது நாலஞ்சு பேர் கூட எல்லாம் ஃபைட் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. ஒரு 400 பேர், 500 பேர், 1000 பேர் கும்பலா நின்னாங்கன்னா அப்படியே உள்ள பூந்து வெளியே போயிடுவேன். அப்படின்னா எல்லாரையும் ஃபைட் பண்ணி அவுட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்ப நான் உங்களை லவ் பண்றேன். இன்னும் ஒரே டைலாக்ல ஆளைய மாத்திட்டா. பெரிய டேஞ்சர் டிக்கெட்டா இருப்பா போட்டுருக்க. என்னடி டேமுக்கு வைக்கிற பேரை நீ வச்சிட்டு இருக்க? சரி, நெக்ஸ்ட் மீட் யுவர் ஹவுஸ். ஓகே ஓகே, பை. வாங்க தம்பி, வாங்க. உங்க வீரதீரத்தை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டேன். அப்படியே புள்ளரிச்சு போட்டு. யார் ராணி? சம்பந்தமே இல்லாம குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்க. இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனா? ஆண்டாளுடைய அப்ப. ஆண்டாளுக்கு இப்படி ஒரு அப்ப இருக்கிறத சொல்லவே இல்லையே. அப்ப இல்லாம புள்ளையே பிறக்காது. அதெல்லாம் அந்த காலம். இப்ப இன்ஜெக்ஷன் மூலமா புள்ள பிறக்குது. அப்பனுக்கெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் உனக்கு தெரியாத டப்பா. ஹாய் மாஸ்டர். ஹாய் ஆண்டாள். என்ன ஆப்புல அசத்துல அவன் கிடக்குறான் டப்பா. ஆமா, உனக்கு ஏதோ லட்சியம்னு சொன்னீங்க. எனக்கு 2 வருஷமா ஃபைட் கத்துக்கணும்னு ஆசை. எங்க அப்பாவும் எங்கெங்க ஃபைட் தெரிஞ்சாலும் கிடைப்பாரான்னு தேடினாரு. கடைசியா நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஐயோ, என்ன ஃபைட் கேட்டு குழப்பறாள. ஏய், கரெக்டா சொல்லு, உன்ன நான் என்ன பண்ணணும்? எனக்கு நீங்க ஃபைட் கத்து கொடுக்கணும். ஆமாங்க, இவ ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும். இன்னும் இவ ஆசை நீயே நிறைவேற்ற போற. சரி, அதெல்லாம் போட்டா உங்களுக்கு என்னென்ன ஃபைட் தெரியும்? உலகத்துல எனக்கு தெரியாத ஃபைட்டிங்கே கிடையாது. கத்தி சண்டை, கம்பு சண்டை, குத்து சண்டை, கராத்தே, குன்ஃபு, கதகளி, பிரேக். கதகளி பிரேக்கா? இதெல்லாம் டான்ஸ் ஆச்சே. உன் பொண்ணு தேத்தணுமா வேண்டாமா? நிச்சயமா. அவளை நாளும் தெரிஞ்சவளா மாத்தணும். அப்போ ஒரு ஓரமா போய் நில்லு. யாரு? நீ தரும். அந்தாடு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரெடி மாஸ்டர். கொஞ்சம் இருங்க. இதன் வேற பூனை மாதிரி குறுக்க குறுக்க நுழைஞ்சிட்டு. தம்பி, முத முத கம்பல ஆரம்பிங்க. அப்பதான் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். டேய், கொண்டாடாங்க. இது 6 அடி, இது 7 அடி, மொத்தம் 13 அடி டிஸ்டன்ஸ்ல சண்டை கத்து கொடுத்தா சண்டை எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு வயசு பொண்ணுக்கு சண்டை கத்து கொடுக்கும் போது இவ்வளவு கேப் தேவையா? க்ளோஸ் ரேஞ்சில கத்து கொடுத்தா தாண்டா 3 வரும். அவர் இஷ்டத்துக்கு விடுங்கப்பா. வரே வா. இப்படி நாட்டுக்கு ஒரு பொண்ணு, நோ நோ, வீட்டுக்கு ஒரு பொண்ணு அவசியம் தேவை. இந்த பார், லாங் போயிட்டு எல்லாம் லாஸ்ட் பேசிக்கலாம். இப்ப ஒன்லி க்ளோஸ் ரேஞ்ச். குத்து சண்டை. கம் ஆன், கம் ஆன். இன்னும் க்ளோஸ் ஏதாச்சும் கத்து கொடுங்க. இதை விட க்ளோஸ்னா மல்யுத்தம் தான். அப்படின்னா? நான் உன்னை கட்டி பிடிக்கணும், அப்புறம் நீ என்ன கட்டி பிடிக்கணும், அப்புறம் நான் உன்னை தூக்கி போடணும், அப்புறம் நீ என்ன தூக்கி போடணும், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ரோல் ஆகணும். அப்புறம் அப்புறம் என்ன வளைகாப்புதா? ஓய் அண்டாள், ஏன் நல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல தம்பி, இவளோட முறப்பையன் ஒருத்தன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இருந்தான். அவனுக்கு உங்க லவ் தெரிஞ்சு போச்சு. அந்த நாய்க்கு தெரிஞ்ச எனக்கு என்ன? அதனால ஒரு சின்ன பிரச்சனை. சின்ன பிரச்சனை தானே சொல்லி தீர்த்து வைக்கிறேன். ஒண்ணுல தம்பி, அவன் ஒரு ஃபைட்டர். என்னது ஃபைட்டரா? ஆமா, அவன் உங்களை அடிச்சு நிமித்தி படுக்க வச்சுட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சவால் விட்டுருக்கான். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் விடுவனா? எதிர் சவால் விட்டேன். என்னன்னு உங்களோட திறமையெல்லாம் எடுத்து சொல்லி உங்களோட அவனை ஃபைட் பண்ண வர சொல்லிருக்க. நாளைக்கு அவன் வருவான், நீங்க தயாரா இருங்க. ஏண்டா
இது சின்ன பிரச்சனையா? என் வாழ்க்கை பிரச்சனை. யாரு கேட்டா நீ சவால் விட்ட? உங்களுக்கு ஒரு அசிங்கம் தான், அது என்னால தாங்கிக்க முடியாது. என்னாலையும் தான் தாங்க முடியாது. அவன் அடிச்சான்னா சவாலு. அவன் யாரோ எந்த ஊரோ அடிக்கடி சவால் விடுறானுங்கிறான். நாளைக்கு தானே வர்றான். இன்னும் 10 நாளைக்கு இந்த ஏரியா பக்கமே தர வச்சு படுக்கப்படாது. டே யார் ராவையா மறுபணம் கட்டுறவன்? என்னடா சவுண்டுக்கு வந்தெல்லாம் ஜாஸ்தியா குடுக்குற? ஸ்கூலுக்கு வந்து ஓடி வந்துட்டியா? 5-10 குடுக்குற, வெளியூர்ல ஓடி போய் பொழைச்சுக்க. இந்த வீட்டு பக்கமெல்லாம் நீ வரக்கூடாது. என்ன என்ன காசு பத்தாதா? உங்களுக்கு தெரிய மர்ம கலையில ஒன்னு எடுத்து விடுங்க. மர்ம கலை டென்ஷன் ஆகாத, நீ தீரம்தான். ஆனா உங்ககிட்ட ரகசியம் சொல்லணும் தான் கழுத்தை கட்டி பிடிச்ச. ஏ தம்பி, நான் ஆத்து பேசுறேன். என் பாடியை பார்த்து உன்ன கிடுகிடுன்னு ஆடுது. நீ ஓங்க ஒரு குத்து விட்டுன்னா நான் செத்து போயிருவேண்டா. அப்புறம் உனக்கு வேலூர் ஜெயில் தான். இவட கட்டிட்டு வாழ்றது, வேலூர் ஜெயில் இருக்கிறது, ரெண்டுமே ஒண்ணுதான். நீ யா யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க. தம்பி தம் கட்டாதரா, இங்கிருந்து ஓடி போயிடுறா. இது ஒரு தியாகமான எனக்கு எனக்கு பண்றா. பிளீஸ், உன்னை கையெடுத்து கும்பிடுற. பயந்தா மாதிரி ஓடி போயிடுற. போடா தம்பி, ஓடிட்டா? ஓடாம பாம்பேல கபீர் பேடிங்கிற ஒரு பயில்வான ஒரு நாக் அவுட் விட்ட. அங்கேயே அவுட், பாட் அவுட் இல்ல. அதுக்காக அதை கேட்டு ஒண்ணு ஓடி போயிட்டா. இது என்ன எக்ஸிபிஷன்? சும்மா கண் கொட்டாம பாத்துட்டு இருக்கிறேன். பெத்த அப்பனா ராணி, ஓட டப்பா தலையா. தங்கமணி, 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 தங்கமணி. புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நாங்க மாலையெல்லாம் வாங்கிட்டோம். மன்னிச்சிருங்க. பணத்தை வாங்கிக்கோ. ஒரு பேச்சு சொன்னா நீ மாலை கடனுக்கு வாங்கினியா? இல்ல, பணம் கொடுத்தா வாங்கின. என்ன பணம் கொடுத்து? கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து போறீங்க. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? தெரியல. பிளட் டொனேஷன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு பொதுமக்களுக்கு நான் செய்யற சேவை பிளட் டொனேஷன் பண்றதுதான். ஜாங்கிரி தலையா, நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன்டா நாய் மாதிரி கூட விடுறேன்? என்ன வச்ச சொல்லி சொல்ல எடுத்து கொடுக்க? அதை யாருகிட்டையும் சொல்ல மாட்டேன். சாகுல் அம்மிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். யாரும் அவன் சாகுல் அம்மிட்டு இந்த சாமான யாரு குடுத்துட்டாரோ அவன் தான் சாகுல் அம்மிடு. சத்தி அடிச்சுட்டு வந்து எடுத்துக்கலாம்னு வச்ச மறந்து போச்ச. இவன் போதையில உளறான், இவனை கொண்டு போய் படுக்க வைங்க. போதை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிளட் கொடுக்க நேரமாச்சு. இன்னும் 3 நிமிஷம் தானே இருக்கு. அதுக்குள்ள நான் கொண்டு போய் கொடுத்தாவன கிளப்பாத, ஓடி போயிரு. நாளைக்கு எடுத்து கொடுக்குறேன். அது வரைக்கும் தாக்காது, வெடிச்சிரு. என்னது வெடிச்சிருமா? என்னடா நான் வச்சது வெடி குண்டு? வெடி குண்டா? ஆனா பாதி என் வீட்டுக்குள்ளாண்ட வச்ச. இன்னும் முன்னாடியே சொல்லக்கூடாதா? 1 நிமிஷம் தான் இருக்கு.
நாயி, ரத்தம் குடுக்க போனவன ரத்தம் ஏத்த வச்சுட்டியாரா? டார்லிங், ஹம் லோக் கிட்ட ஜனம் மாங்கா கா துவலியும் வாங்க ஜாயேங்கே யூ चलेगा चलेगा பைக்கோ चलेंगे அத்தை என்ன இங்க வந்து பாரு அக்கிரமத்தை. இது பேர் அக்கிரமல தங்கமணி. புருஷன் பண்ணாடினா இப்ப நெருக்கமா இருக்கணும். ரொம்ப நெருங்கிட்டாங்கண்ணா, கடைசியில் சுருங்கி போயிடுவாங்கப்பா. பாரு தரிசாமா புடிச்சிருக்கானே, புருஷன் குண்டா இருந்து பொண்டாட்டி ஒல்லியா இருந்தா ஈகோ பிராபலம் வந்துருமே, ஈகோலா புடிச்சிருக்கான் பாரு. அட சின்னம் கெடுத்துக்கா இப்படிதான் பாருப்பாங்க. விடு, இதுக்கு சின்னம் கெடுச்சிக்கலாம், ரொம்ப நக்கல் தான் உனக்கு. அம்மா சவாரி எங்க சுக்கு ஜமாய் போட்டு தாக்கு. பைக்கோ பைக்கோ, இதுகளுக்கு எதுக்கு மீட்டரு? ஹம் லோக் ஹஸ்பண்ட் வைஃப் நீங்க? இல்ல, ஹம் தோனும் லவ் பேக் ஹை. என்னது, நீங்க லவ் பேக்ஸா? இது என்ன ஹோட்டல் ரூம் நினைச்சீங்களா? மூஞ்சுக்கு மூஞ்சு கடிச்சுக்கிறீங்க. கெட் அவுட். நகை நகை கெட் அவுட். செல்லனா செல்லவா? இருங்க, உங்க ரெண்டு பேரும் அரபிக் கடல் கொண்டு போய் இறக்கண்டா. பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மாப்பிள்ளையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன? கல்யாண தேதி நிச்சயம் பண்ண வேண்டியதானே? கொஞ்சம் பொறுங்க, கத்தி வரட்டும், அவனுக்காக வெயிட் பண்றோம். வந்தோம்னா ஆரம்பிச்சுக்கலாம். அட தட்டுப்படுத்து மாத்திட்டு சோத்த போடுதுப்பா. ஏய், இது என்ன முடியாண்டி விராசா? நீ கேட்டு சோறு போடுறதுக்கு மூடிட்டு உட்கார்றா. எங்க அண்ணன் இல்லாம ஒண்ணு நல்ல கடமை நடந்ததுல, அவர் வந்த பிறகு ஆரம்பிச்சுக்கலாம். என்னப்பா கடைசி நேரத்துல குழப்பறீங்க? பொண்ணுக்கு தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே. ஏய், குழப்பத்துக்கு பிறந்தவன கூட பிறந்தா தான் அண்ணனா? புறக்காட்டி அண்ணன் இல்லையா? நீ நிச்சயத்துக்கு வேண்டாம், போ போ. சக்தி வந்தா சொல்லிக்கலாம்ப்பா, கெட்ட நேரம் வர்றது கூட தட்ட மாத்தீங்க. கெட்ட நேரம் இனிமே இருக்க தனியா வருதா? அதான் உன் மண்ட ரூபத்துல வந்திருக்க. ஏண்டா இது நீ பிறக்கும் போதே இருந்தா இல்ல வரைஞ்சுதா? நானே வரைஞ்சது. போய் தண்ணி வச்சு கழுவிக்கோ, போ. சக்தி மாமா வந்தாச்சு. வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அனுப்பிச்சிடலாமா? தட்ட மாத்தீங்க. சத்தம் மாத்தியாச்சு, அப்புறம் என்ன? பாட்டுதா? வெறும் பாட்டு மட்டும் தானா? ஆட்டம் உண்டா? என்னங்க சக்தி? தயவு செஞ்சு இந்த அரண்மனை விட்டு போயிடுங்க. பெரியமாதான் எங்களை இங்க கூட்டி வந்தாங்க, எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களால எந்த பிரச்சனையும் வராது, ஆனா மத்தவங்களால வரும். தயவு செஞ்சு போயிடுங்க. ஏமா, இன்னும் விளையாடுறீங்களா? எங்கேயே போற எங்களை அந்த பெரியம்மா கூட்டிட்டு வந்துச்சு. இப்ப நீங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ராத்திரி நேரத்துல போச்சுன்னா எங்க போறது? அதனால போக முடியாதுமா? எங்க அக்கா எங்களோட வாழணும்னு ஆசைப்படும். நீங்க இங்க இருந்தா அது நிச்சயமா நடக்காது. நீங்க வாண்டா வர்றதுக்கு போனா போறதுக்கு நாங்க நாய்க்குட்டியா இல்ல பூரக்குட்டியா? நம்ம கூப்பிடுமா? நாங்க பேசிக்கிறோம். நாங்க இப்ப எது சொன்னாலும் அக்கா கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு வேகத்துல இருக்காங்க. என்ன வேகம்? பெரிய புல்லட் ட்ரெயினா? சரியான ரோல் பாத்தி ஏறி போட்டுருக்க. சாடக்கிராக்கிங்க, எல்லாரும் எதையும் மறைக்கிறீங்க, யாருக்கும் பயப்படுறீங்க. இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில நாங்க இல்ல, கால விழுந்து கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நாங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னா தாராளமா இருங்க. இது உங்க இடம், உங்க அரண்மனை. பெரியமாதான் உதவியா இருப்போம் எங்களை கூட்டிட்டு வந்தா. நாங்க இந்த இடத்த விட்டு போறதுல நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னா நீங்க தைரியமா போங்க. விடுங்க, நாங்க இருக்க மாட்டோம். ரொம்ப நன்றிங்க. அட ஊடுப்பா, கட்டினவனுக்கு ஒரு வீடு, கட்டாதவனுக்கு பண வீடு, இடத்த கலப்பு. சுந்தரையா? ஏன்பா தங்கமணி, வந்துக்கிற சாப்பாடு போடுவாங்களா? ஓடுவாங்க போடுவாங்க. ஏன்பா வர்ற வழியெல்லாம் ஒரு ஜனத்தை கூட காணும், ஊரே ஒரே மர்மமா இருக்கு. அந்த பெரியம்மா வேற சஸ்பென்ஸாக பேசிட்டு வர்றாங்க. ஏதோ ஏடா கூடமா மாட்டிட்டு மாதிரி தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன நினைக்கிற? இது நினைக்கிறது என்ன இருக்கு? இத பேச வேணாம் சொல்லிட்டு அதுக்கு பேசவே மாட்டியா? இல்ல வெறுப்பேட்டியா? நீ ரொம்ப லொல்லு பண்றியாப்பா. சக்தி, தெரியுமா சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லிச்சு? நான் சொல்லல, ஜென்டில் லேடி சாப்பாடு கொடுத்து அனுப்பிருக்காங்க. ஆமா, அதுக்குள்ள என்ன இருக்கு? சிக்கனா, மட்டனா, எறாவா, சொறாவா, பொறாவா? இதெல்லாம் என்னது எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்ப இதுக்குள்ள என்ன கொண்டு வந்திருக்க? கஞ்சி காச்சி கொண்டு வந்திருக்க, கூடவே பச்சை மிளகாய் கொண்டு வந்திருக்க. அடேங்க அப்பா, மூணு வேளை சோறு போடுவாங்கன்னு சொன்ன, என்ன நக்கலா? கஞ்சிக்கு எதுக்கு ஏலை? அது ஊத்தி நக்கவா? ஏன் ரெண்டு கொட்டாங்குச்சி கொண்டு வந்து கூடாது? சௌரியமா இருக்குமே. கொண்டு வரட்டுமா? பாத்தியா, இதுதான் வில்லேஜில் உள்ளுங்கிறது.
நீ வச்சுட்டு போமா, நாங்க சாப்பிடறோம். இந்தாங்க. நீங்க ராஜகுமாரன் தானே? இவர் ராஜகுமாரன் தான். எனக்கு அப்பவே தெரியும். அப்புறம் என்கிட்ட கேட்ட? அப்ப நானு நீங்க ராஜகுமாரன் பக்கத்துல இருந்து இப்படி இப்படி வீசுவாங்கல்ல, அதுதான் நீங்க. யாரு? நான் இப்படி இப்படிங்கிறவனா? கேச்சப்பா. ஆனா அந்த பொண்ணு ஏன்பா வரட்டு? பாத்த பாமா இருக்குல்ல. உன்ன ராஜகுமாரன் சொல்லிட்டல, உண்மை சொல்ல ஒத்துக்க மாட்டிய. சரி அதை விடு, போய் சாப்பிடலாம். ஆமா, நாம தான் சாப்பிடணும். பின்ன அதை நாய் சாப்பிடுமா? I am Bombay return. Go to the village shop. Chicken, mutton, paya. Bye. ஒரு நிமிஷம் மிச்சம் தான் எடுத்துக்கிட்டுமா? அவங்களே மிச்சத்தை தான் அனுப்பியிருக்காங்க. பாவங்க எத்தனை தெருவில் பிச்சு எடுத்தாங்களோ. வாங்கோ வாங்கோ, சூப்பர் மேஜிக் ஷோ வாங்கோ வாங்கோ. பசங்களா? ஆமா. இப்ப நீங்க பார்க்க போறதெல்லாம் பொய் இல்ல. ஆமா. உண்மை. ஆமா. அற்புதம். ஆமா. இவ ஒரு மடைய. ஆமா. இது என்ன? கூட இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓடி. இப்ப என்ன பண்றேன்? ஓடுறீங்க. இத திறந்தா என்ன வரும்? ஓடிதான் வரேன். பின்ன முயல வரேன். வரவழிச்சு காட்டுறேன். அந்த அக்கா கசம் அபுக்கா உசும் திறந்திருக்கு. சரி, முயல் அதை எடுத்து உள்ள வை. அடுத்ததோடு சரி. இது என்ன? முட்டை. என்ன பண்ணினா முட்டை காணாம போகும். உடச்சு முழுதுனா காணாம போகும். முட்டால் அது மீன் பண்றது. நான் வேற விதமா காணாம போக வைக்கிறேன். பாப்போம். முட்டை காணாம போடிக்கு. சேமிங்களா, மேஜிக்க பாத்தீங்களா? உங்க வீட்டுல அண்ணா தம்பி அக்கா தங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி யாராவது காணாம போயிருக்கலாம். சொல்லுங்க, இதே மாதிரி கண்டுபிடிச்சு கொடுத்துறேன். மேஜிக் அங்கிள், எங்க சக்தி மாமா மெட்ராஸ் கோடி போச்சு, அவர் இங்க வரவேப்பீங்களா? மத்ததெல்லாம் நான் கண்டுபிடிச்சு கொடுத்தேன் இல்லையா? சக்தி மாமா இவர் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. பத்தே நிமிஷத்துல கண்டுபிடிச்சு ஆமா. இந்த கூடைக்குள்ள கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. விடாதீங்க இவரு. ஆமா விடாதீங்க. ஏமா, மாப்பிள்ள பேர் சக்தின்னு போட்டிருக்கேன். இந்த ஊர் பையனா? இல்லங்க, பெரியம்மா வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. வெளியூர்னா பம்பாயா? ஆமாங்க. பாண்டு பார், சக்தி நல்லா மாட்டிக்கிட்டான். நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காதுங்கிறத மூவாயான நீயே சொல்லுடு. சொன்னா உனக்கு பதவி உயர்வு. ஏமா, அனாவசியமா இதை கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. என்ன சொன்ன? நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. என்னடா சொன்னா? என்ன ஒரு நாய்டா நீ? ஐயோ.